இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும்போது ராஜ்யத்தின் திறவுகளை திறந்து நீங்க ராஜ்யத்துக்குள்ள வரீங்க. ராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு இந்த பூமியிலே அப்படின்னா ராஜ்யம் எங்கதான் இருக்கு? பூமியில தான் இருக்கு. இந்த பூமியில நீ எதை திருகிறியோ அது பரலோகத்திலே திருகப்பட்டிருக்கு. You have access to heaven. உங்களுக்கு பரலோகத்துக்குள்ள நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அங்கிருந்து இங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கிருந்து நீங்க அங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ராஜ்யத்தின் குடிமக்களாக ஆயிருக்கீங்க. ஒரு வசனத்தை சொல்றேன், ரொம்ப அழகான வசனம். மத்தேயு 16:19 வாசிப்போம். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், வாசிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ. கோடு எங்கெங்க போன்னு நான் சொல்றேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் கோடு போட்டுக்காங்க. அடுத்து உனக்கு தருவேன். பூலோகத்திலே, பூலோகம் ஒரு கோடு போட்டுக்காங்க. பூலோகத்திலே அடுத்து கட்டுகிறது எதுவோ எதுவோ அது பரலோகத்திலும் பரலோகத்திலும் கோடு போட்டுக்காங்க. கட்டப்பட்டிருக்கும். அடுத்து பூலோகத்திலே, பூலோகம் கோடு போட்டுக்காங்க. நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகம் கோடு போட்டுக்காங்க. இங்க மூணு மேட்டர் சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு சொல்லுங்க. பரலோகம், அடுத்து பரலோக ராஜ்யம், அடுத்து பூலோகம். ரெண்டு விஷயங்கள் நல்லா தெரியுது. பரலோக ராஜ்யத்தையும் ஒரே வசனத்தில் பேசுறாரு, அதே வசனத்தில் பரலோக ராஜ்யத்தையும் பேசுறாரு. பேதுரு பார்த்து சொல்றாரு, பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தரல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தந்திருக்கிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுது அந்த நற்செய்தி, அந்த சுவிசேஷம், அந்த வெளிப்பாடு ராஜ்யத்தின் ரகசியம்தான் திறவுகோள். இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ராஜ்யத்தின் திறவுகோளை திறந்து நீங்கள் ராஜ்யத்துக்குள்ள வரீங்க. ராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு இந்த பூமியிலே அப்படின்னா ராஜ்யம் எங்க தான் இருக்கு? பூமியில தான் இருக்கு. இந்த பூமியில நீ எதை திருகிறியோ அது பரலோகத்திலே திருகப்பட்டிருக்கு. Because you have an access with heaven. Access to heaven. You have an access in the meaning, vartik meaning paakumbodhu, opportunity to approach or enter a place. You have an opportunity to enter into heaven. You have an influence into heaven. அப்ப நீங்க ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ராபர்ட் கிளைவ் இங்க உட்காந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட பேசிட்டு இருந்தாரு. அங்க இருந்து ஆர்மி அனுப்புங்கன்னு நேரா வந்துட்டான். எங்களுக்கு இத்தனை மில்லியன் வந்து பவுண்ட்ஸ் தேவை அப்படின்னு என்ன செய்யறான், அனுப்புறான். இன்னைக்கு மோடி கேட்டா தருவாங்களா? ஏன்னா அது வேற கண்ட்ரி, அவன் தரமாட்டான். ஆனா அன்னைக்கு ராபர்ட் கிளைவும் மற்றவனு கேட்டப்ப என்ன செஞ்சாங்க, தந்தாய். ஏன்னா பூலோக வரைபடம் வேறு வேறா இருந்தாலும் ராஜ்யம் அங்க இருக்கிறனால அங்க இருந்து கேட்கிறவனுக்கு பிரிட்டன்ல இருந்து அனுப்புறான் போர்ஸ். இயேசு அதான் சொன்ன, இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் பரலோகத்திலிருந்து என் பிதாவை எத்தனை லேகியன், 12 லேகியனுக்கு அதிகமாய் தூதர்கள் அனுப்ப மாட்டான் நினைக்கிறியா? ஆஸ்துரை, அப்புறம் என்ன டயர், ஜெனரல் டயர், இவங்கெல்லாம் அடிச்சு தகர்த்தாங்க. ஏன்னா அவங்க ராஜ்யம் இங்கே இருக்குது. சொன்ன ஃபோர்ஸ் வந்து இறங்கிடும். நான் சொல்கிறேன், ஜெனரல் டயர் வந்து எப்படி வந்து மக்களை வந்து ஃபயர் பண்ணானோ அதை மாதிரி நீங்கள் பிசாசை ஃபயர் பண்ணுங்க. நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு சோல்ஜர்ஸ் இறக்க ஏசு நாமத்தில் கையை தட்டு. யூ ஆர் எ சிட்டிசன் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் ஹெவன். ராஜ்யத்தின் ரகசியம், ஐ கேன் ஆக்சஸ் டு ஹெவன். முதலாவது, நீ மத்தமே அதை செய்ய முடியாது. மத்தமே பரலோகத்தில் இங்க கட்டவிழ்க்கிறேன் கட்டவிழ்க்கப்படாது. ஆனா நீ ராஜ்யத்துக்குள்ளா இருக்கிறாய். இந்த பூலோகத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ராஜ்யத்தின் புத்திரரான் இருக்கிறபடினால் பூமியிலே கட்ட அமைப்பது எதுவோ. எத்தனை கோடிகள்னாலும் நான் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன். ஆமென். Amen. Amen.